Hello friends, welcome to Ace Multi Creativity Channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஹோம்மேடா எரேசர் மேக் பண்ண போறோம். ஒரு 8 ஐடியாஸ் பார்ட் 2 வீடியோ தான் இது. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டுருக்கோம். இது வந்து பார்ட் 2. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா பார்ட் 1 ல பண்ண மாதிரியே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிரலாம். ஒரு 8 பாக்ஸ் போட்டு அதுல 8 நம்பர் வந்து எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா அப்பதான் அது எது எது வந்து நமக்கு எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐடியா பாத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பவுல்ல தெர்மாகோல் பீஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து எடுத்துருக்கேன். ஐடியாக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 நம்பரை வந்து நம்ம எரேஸ் பண்ணி பார்ப்போம் இந்த மேக் பண்ணதை வச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபஸ்ட்டே உடனே அழிச்சிடாது, ஆனால் அழிக்கும், சூப்பராக அழிக்கும். அந்த இடமே இல்லாத மாதிரி க்ளீனாக அழிச்சிடும். இப்போ பாருங்கள், நான் வீடியோ வந்து கட் பண்ணியே போடலை, வீடியோ வந்து ஃபாஸ்ட் பண்ணி மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஐடியா சூப்பராக இருக்காயிடுச்சு. ஸோ அதனால கீழே வந்து எழுதிடலாம், அப்போ தான் நமக்கு தெரியும். நெயில் பாலிஷ் ரிமூவர் ப்ளஸ் தெர்மாகோல் சேர்த்து நம்ம பண்ண எரேசர் இது. ஓகே, செகண்ட் ஐடியா பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஐடியா மாதிரி தான் கொஞ்சம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து கேமல் பேஸ்ட் இருக்குல்ல, அந்த க்ளூ ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சம் ஃபெவிகம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட் பண்ணோன்னே ஸ்லைம் மாதிரி வரும். தென் இது கூட கொஞ்சம் சோப் பவுடர் ஆக்டிவேட்டர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் ஆட் பண்ணோம்ல. ஸோ அதனால் இதில் வந்து கொஞ்சமாக நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து ஆட் பண்ணி அந்த ஸ்லைமை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நெயில் பாலிஷ் ரிமூவர் ஆட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு வந்து அந்த இது எரேஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இதை கையில் எடுத்து மிக்ஸ் பண்ணோன்னா ஸ்டிக்கி இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ இதை தான் நம்ம எரேசராக வந்து யூஸ் பண்ண போகிறோம். எப்படி எஃபெக்டிவாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ அதுக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு ஸ்லைம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ இந்த செகண்ட் நம்பரை எரேஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது அப்படியே ஸ்டிக்காக இருக்கும். அப்போ நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்த ரப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக எரேஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள், அந்த இருந்த இடமே தெரியல, அந்த அளவுக்கு செம்ம எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணேன். ஸோ வந்து செகண்ட் ஐடியாவும் சூப்பராக நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஸ்லைம்னு சொல்லிட்டு எழுதிடலாம், அதாவது கம் ப்ளஸ் ஆக்டிவேட்டர் ப்ளஸ் நெயில் பாலிஷ் ரிமூவர். ஸோ செகண்ட் ஐடியா இதுதான், செம்மையாக ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ தேர்ட் ஐடியா பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பெருசாக கூட நான் கிறுக்கிட்டு அதுக்கப்புறம் அழிச்சு கட்டுறேன் பாருங்கள். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நான் இந்தளவுக்கு வரவும் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் அதுக்கு நெயில் பாலிஷ் ரிமூவர் ஆட் பண்ணனால ஸ்லைமுக்கும் ஆட் பண்ணி பார்த்தேன். ஓகே, தேர்ட் ஐடியா பார்க்கலாம். அதுக்கு வந்து ஹெட்ஃபோனோட ஏர்பட்ஸ் இருக்குது தெரியுமா, அதுதான் வந்து எடுத்திருக்கேன். பிளாக் கலர் வந்து எடுத்திருக்கேன். தேர்ட் நம்பரை வந்து அழிக்கலாம்னு சொல்லிட்டு அழிச்சு பார்த்தேன். பட் எனக்கு வந்து ரிமூவ் ஆகவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நானும் ரொம்ப ரப் பண்ணிகிட்டே இருந்தேன், அந்த இடம் தான் எனக்கு கருப்பாச்சு. ஸோ அதனால் இது எனக்கு சுத்தமாக வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு தான். ஸோ நம்ம வந்துட்டு நான் திரும்ப திரும்ப நான் அழிச்சு பார்த்தேன். ஒருவேளை நான் பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு ரெண்டு இதை மொத்தமாக சேர்த்து அழிச்சு பார்த்தேன், அப்போ என்னால் அழிக்க முடியல. ஸோ இது வந்து நமக்கு ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த 3 நம்பரே தெரியல, ஆனால் அந்த இடம் ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இது ஃபெயில்டு தான். ஸோ அதனால் நம்ம வந்து செகண்ட் ஐடியா இப்போ பார்க்கலாம். ஃபோர்த் ஐடியா, ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிளியர் டேப்பு, ஸ்பாஞ்சி டேப்பு, மாஸ்கிங் டேப் இதை மூணு யூஸ் பண்ணியுமே நம்ம எரேசர் மாதிரி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து இன்சுலேஷன் டேப் இருக்குல்ல, கலர் டேப்பு, அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, அதாவது அந்த டேப்போட கம் சைடு வந்து வெளியே இருக்கணும், கம் இல்லாத சைடு உள்ளே இருக்கணும், அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி பால் மாதிரி எடுத்தாச்சு. இப்போ அவ்வளோதான் எரேசர் ரெடி. இப்போ இதை எரேஸ் பண்ணி பார்ப்போம். இதில் அந்த கம் இருக்க சைடில் இருக்குல்ல, அந்த சைடு தான் நம்மளால் எரேஸ் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக அந்த ரோல் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எரேசரை டக்குன்னு எரேஸ் ஆகும்ல, அந்த மாதிரி இது சூப்பராக உடனேயே க்ளீனாக எரேஸ் ஆகிடுச்சு. அந்த 4 நம்பர் இருந்த இடமே எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ வந்துட்டு தேர்டு இது எழுதலை. ஸோ அது தேர்டை நம்ம எழுதிடலாம், ஏர்ஃபோனு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4th கலர் டேப்பு. ஸோ செம்மையாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ 5th ஐடியா பார்க்கலாம். அதுக்கு வந்து பால் பாயிண்ட் பென்னில், ஒரு சில பெனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிச்சி எழுதுகிற இடத்துல ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்கள்ல, ஸோ அதை தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து எழுதில் காலியான பென் எதாவது தூக்கி போகிறீங்க அப்படின்னா இதை மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இல்லைனா வந்து டக்குன்னு எமர்ஜென்சிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போது அதை கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை எப்படி அழிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி தான் இருக்குது, பட் அழிக்கும் போது எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் சூப்பராக அந்த கலர் டேப்புக்கு எப்படி உடனே ஒரே செகண்டில் அழிச்சிச்சோ அதே மாதிரி இதுவும் வந்து எரேஸ் பண்ணிடுச்சு. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 5th ஐடியாவும் நமக்கு செம்மையாக ஒர்க் ஆயிடுச்சு, பென் ரப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ 6th ஐடியா வந்து பார்க்கலாம். 6th ஐடியா பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு திங்ஸ் யூஸ் பண்ணி பண்ணி பார்த்தேன், அது வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக வேற ஒரு 6th ஐடியா பார்த்தீங்கன்னா, பஃபி ஸ்டிக்கர் இருக்குல்ல, நார்மல் ஸ்டிக்கர் இல்லை, பஃபி ஸ்டிக்கர் கொஞ்சம் புஃப்னு இருக்கிற மாதிரியான ஸ்டிக்கர் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அதை வந்துட்டு நம்ம டேப் ரோல் பண்ணோம்ல கம் உள்ள சைடு வெளிப்பக்கம், அதே மாதிரி ரோல் பண்ணிட்டு அந்த 6 நம்பரை அழிச்சு பார்த்தேன். நான் என்னென்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண திங்ஸை வச்சு அழிச்சோன்னா அந்த இடம் கருப்பாயிடுச்சு. ஸோ அதனால் அந்த 6 பக்கத்துலேயே ஒரு 6 போட்டிருந்தேன், அதை தான் இப்போ வச்சு எரேஸ் பண்ணேன் இந்த பஃபி ஸ்டிக்கர் வச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அது எரேஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு திரும்ப காட்டுறதுக்காக திரும்ப ஒரு 6 போட்டு அழிச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுவும் அந்த கலர் டைப் மாதிரியே தான், ரொம்ப சீக்கிரமே வந்து எரேஸ் ஆயிடுச்சு. ஸோ எமர்ஜென்சிக்கு இந்த ஐடியாவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாராளமாக. ஓகே, இப்போ இதையும் வந்து டிக் போட்டு நம்ம 6 வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த பஃபி ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம 7th 8th ஐடியா பார்க்கலாம். 7th ஐடியா பார்த்திங்க அப்படின்னா சுவிங்கம் இருக்குல்ல, அதான் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து உள்ள ஒரு லிக்யூட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து நமக்கு தேவைப்படாது, முடிஞ்ச வரை அதை வந்து வெளியேற்றிருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது அப்படியே எரேசர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம், பட் வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ தண்ணியில் போட்டு கூட எடுத்துக்கோங்க. தென் வந்துட்டு இது கூட நீங்கள் கொஞ்சம் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பிசு பிசு இல்லாமல் இருக்கும். ஸோ வந்து ஒரு ஃபேஸ் பவுடர் இருக்குல்ல, அந்த பவுடரை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், நமக்கு வந்துட்டு எரேசர் ரெடி ஆயிடுச்சு. இது நிறைய பேர் நினைப்பீங்க நம்ம அதுக்கு எரேசரே வாங்கி எரேஸ் பண்ணிடலாமேன்னு. எல்லா ஐடியாஸும் ஒரு சில ஐடியாஸ்லாம் பார்த்து இது வந்து ஜஸ்ட் ஃபன்னுக்காகவும் இதுலலாம் எரேஸ் ஆகுது அப்படிங்கிறது காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ ஓகே, இப்போ எமர்ஜென்சி கூட நம்ம எப்பயாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த சுவிங்கம் எரேஸ் ஆயிடுச்சு பாருங்கள், எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ 7th ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா பூமர், அதாவது சுவிங்கம். ஓகே, லாஸ்ட் ஐடியா அப்போ வந்து பார்த்துடலாம். அதுக்கு வந்து சிரஞ்ச் இருக்குல்ல, அதான் வந்து எடுத்திருக்கேன். அதில் உள்ள வந்து ரப்பர் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த ஸ்டிக்கில். ஸோ அதுதான் வந்து எரேஸ் பண்ண முடியுமான்னு எரேஸ் பண்ணி பார்த்தேன். பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான் எனக்கு கருப்பாச்சு. எரேஸ் ஆச்சு, அந்த இதுக்கு பண்ணோம்ல அதே மாதிரி எரேஸ் ஆச்சு, ஆனால் அந்த இடம் வந்து கருப்பாயிருச்சு அந்த ஏர்ஃபோனுக்கு பண்ண மாதிரியே. ஸோ இது வந்துட்டு ஃபெயில்ட் ஆயிடுச்சு 8th ஐடியா. ஓகே, ஃபைனலாக ஒரே ஒரு இது பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பென்சில் எரேசர். இப்போது லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று நான் வந்து காட்ட போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்க் எரேசர், அதாவது நார்மல் லெட் பென் இருக்குல்ல, அதை வந்துட்டு எழுதிட்டு நம்ம எரேஸ் பண்ணோம்னா இதை இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணலாம். லெமனை லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி பட்ஸில் டிப் பண்ணி நம்ம எரேஸ் பண்ணோம்னா சூப்பராக எரேஸ் ஆயிரும். லெமன் இல்லைனா வினிகர் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா, நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம வந்து மொத்தம் 9 ஐடியாஸ் போட்டிருக்கோம், அதில் 2 வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஸோ மொத்தம் நமக்கு 7 தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 10 ஐடியாஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு சக்ஸஸ் தான் ஆயிருந்துச்சு. ஸோ முடிஞ்ச வரை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், இந்த ஐடியாலாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுமோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.